காத்திருப்போரும் அடிக்கடி ஆக்சிஜன் அளவை பரிசோதித்துக் கொள்ள அண்மை செய்தியை பார்க்கிறோம். பத்மா சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் மீதான பாலியல் புகாரில் அந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனிதா இந்த விசாரணையை நடத்துகிறார். விசாரணையை முடித்து இன்று மாலைக்குள் அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கல்வி அலுவலர் அனிதா கூறியிருக்கிறார். விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், விவரங்கள். பத்மசேஷாத்ரி இந்த பள்ளியின் ஆசிரியர் மாணவிகளிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் பள்ளியினுடைய தாளாளர் ஷீலா ராஜேந்திரன் மற்றும் பள்ளியினுடைய முதல்வர் இந்திரா ஆகியோரிடம் பள்ளிக்கல்வித்துறை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனிதா விசாரணை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக இந்த விசாரணையின் போது அந்த ஆசிரியர் எத்தனை ஆண்டுகள் அந்த பள்ளியில் வேலை செய்கிறார், அவருக்கு இதுக்கு முன்பு அவர் மீது ஏதாவது பள்ளியில் புகார் பெறப்பட்டிருக்கின்றதா, அதே போல அவருடைய நடத்தை பள்ளியில் எப்படி இருந்தது, அவர்கள் பழக்கும் விதம் போன்றவற்றை அவர் கேட்டறிந்திருக்கின்றார். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தற்பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வரிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றார். விசாரணை நடத்தி அந்த விவகாரங்களை பெற்று அறிக்கையாக இன்று மாலை அரசிடம் அவர் சமர்ப்பிக்க இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தமிழக அரசு இந்த அதாவது காவல்துறையினுடைய விசாரணை போன்றவற்றிற்கு உத்தரவிடக்கூடும். இந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை நடத்தப்பட்டு இன்று மாலை தமிழக அரசிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றார். இணைப்பிலேயே தொடருங்கள் கீதன். தொடர்ந்து நமது செய்தியாளர் கோகுல் கூடுதல் தகவல் கூட இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? பத்மசேஷாஸ்திரி பாலபவன் பள்ளியுடைய ஆசிரியர் ராஜகோபாலன் அந்த பள்ளியுடைய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் வந்த புகாரை அடுத்து தற்பொழுது தனிப்படை போலீசார் ராஜகோபாலனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை அந்த புகாரில் எந்தவித வழக்கும் பதிவு செய்யாத நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவுடைய துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே அந்த பள்ளி வளாகத்திற்கு சென்று ராஜகோபாலன் குறித்து விசாரணை மேற்கொண்ட பின்பு மடிப்பாக்கத்தில் இருந்த அவருடைய இல்லத்தில் வைத்து ராஜகோபாலனை காவல்துறை பிடித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில் அவர் அனுப்பிய குறுஞ்செய்தி குறித்தும் இது போன்ற வேற ஏதாவது புகார் உள்ளதா, அவருடைய நடத்தை குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்ட பின்பு இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த புகார் உண்மைத்தன்மை உறுதியானால் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல், நீங்களும் இணைப்பிலே தொடருங்கள். செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். சென்னை கேக்கனூர் இருக்கக்கூடிய பத்மா சேஷாஸ்திரி பாலபவன் பள்ளியில் வந்து ஒரு வணிகவியல் ஆசிரியர் மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்ததாக, குறிப்பாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு தரப்பிடம் இருந்து அதற்கான கண்டனக் குழு எழுந்து வருகிறது. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை பள்ளி நிர்வாகத்திடம் இது தொடர்பான ஒரு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் பள்ளி நிர்வாகம் இதற்கென ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் அந்த குழு வந்து தமிழக அரசுக்கு விரைவில் அந்த அவருடைய விளக்கத்தை தெரிவிக்க இருப்பதாக அன்றைக்கு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னை கேக்கனர் இருக்கக்கூடிய இந்த பத்மா சேஷாஸ்திரி பாலபவன் பள்ளிக்கு மாவட்ட சென்னை மாவட்டத்துடைய மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் திருமதி சூரியகலா இங்கே வந்திருந்தார். ஆனால் இந்த பள்ளியில் தற்பொழுது யாரும் இல்லை, அதாவது அது அட்மின் செக்ஷனில் கூடியவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால் அவர் உள்ளே அனுமதிக்கப்படாமல் அவர் திரும்பி சென்றார். இந்த நிலையில் சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே பள்ளிக்கு வந்து பள்ளியிடம் பள்ளியிலுடைய தாளர் மற்றும் பிரின்சிபல் அவங்ககிட்ட விசாரிக்க இருக்கிறாங்க. விசாரித்து முடித்த பிறகு இன்றைக்கே அரசிடம் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை அளிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக இது எத்தனை நாட்களாக நடந்து வந்திருக்கிறது, குறிப்பாக அவர் மீது ஏற்கனவே ஏதேனும் புகார்களோ அல்லது குற்றச்சாட்டுகளோ அவர் நடத்தில ஏதேனும் ஒரு புகார்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் மாணவிகள் ஏற்கனவே அதாவது பள்ளி தலைமைக்கு புகார் கொடுத்திருந்தார்களா, அதன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா என்பது குறித்து நேரடியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய அனிதா அவர்கள் விசாரிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அரசிடம் தெரிவித்த பிறகு அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போலவே ஏற்கனவே இதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தால் அது ஆதாரத்தோடு இருந்தால் நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளி
அளித்தது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் அந்த ஆசிரியர் ராஜகோபாலனை போலீசார் தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வராங்க. இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. எனவே அது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனிதா அவர்களுடைய விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பத்மபிரியா அபினேஷ், பள்ளி நிர்வாகத்தின் தரப்பிலேயே விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தான் முதற்கட்டமாக பள்ளி தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே விசாரணை நடைபெற்றதா? ஏதேனும் அறிக்கை வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இது இந்த பள்ளியை பொறுத்தவரை மிக முக்கியமான பள்ளி. பல இடங்களில் இந்த பள்ளிக்கான கிளைகள் இருக்கிறது. ஆனால் சென்னை கேக்கநகரில் இருக்கக்கூடிய இந்த பாலபவன் பிஎஸ்பிபின்னு சொல்லக்கூடிய பத்மாசே சாஸ்திரி பாலபவன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறது நீண்ட ஆண்டுகளாக இங்கே செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அதில் இந்த வணிகவியல் ஆசிரியர் இருக்கக்கூடியவரும் நீண்ட ஆண்டுகாலமாக இங்கே பணிபுரிகிறார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் முன்னாள் மாணவி ஒருவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் தொடர்ந்து இந்த மாணவிகளுக்கு அவர் அனுப்பியிருந்த அந்த குறுஞ்செய்திகளெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அவர் வைத்திருந்தார். எனவே அது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதாக ஆனது. தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் வந்ததுக்கு பிறகு பள்ளி தாளாளர் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் இந்த விஷயம் தொடர்பாக நிச்சயமாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த புகாரினுடைய வீரியத்தை புரிந்து கொண்டு குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. எனவே அரசு இதில் உடனடியாக கவனம் செலுத்தி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலரை முதற்கட்டமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணையை முடித்து அவர்கள் அரசுக்கு அளித்த விளக்கத்தை அறிக்கைக்கு அடுத்து தான் அடுத்த கட்டமாக இதில் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஆனால் ஒரு புறம் பள்ளி ஏற்கனவே ஒரு ஹராஸ்மெண்ட்டு அந்த குரூ வச்சுருக்கிறாங்க, அந்த போஸ்ட்டுக்கு மாதிரியான ஒரு குரூ. எனவே அதில் அவர் மீது ஏற்கனவே புகார் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் இன்டர்னலாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த டீமும் ஒரு குழுவும் விசாரிக்கிறாங்க. இதனால் இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் தான் மற்ற புறம் காவல் நிலையத்தில் அவரை தற்பொழுது விசாரணைக்கு அழைத்து வந்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அவரிடம் வந்து விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. எனவே விசாரணை நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில், அதுக்கு எதிரும் ஆதாரம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவர் மீது குறிப்பிட்ட சில வழக்குகளில் வந்து வழக்கு பதிவும் செய்ய இருக்கிறாங்க காவல்துறையினர். எனவே இன்னும் சில நிமிடங்களில் இந்த கேட்கக்கூடிய பள்ளிக்கு அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக கூடிய அனிதா அவர்கள் வர இருக்கிறார். அவருடைய அறிக்கைக்கு பிறகு இதில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு தெரிய வரும். பத்மபிரியா இணைப்பில் தொடருங்க அபினேஷ். அடுத்ததாக நமது செய்தியாளர் கோகுலிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம். கோகுல், காவல்துறையினர் முதன் முதலில் பள்ளியை நாடிய போது பள்ளி தரப்பிலிருந்து போதிய ஒத்துழைப்பு தரப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் வெளிவந்திருந்தது. தற்போது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆசிரியர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். எதுபோன்ற கோணத்தில் இந்த விசாரணை செல்ல வாய்ப்பிருக்கிறது? இவரை தவிர பள்ளியிலிருந்து முக்கியமாக இந்த விசாரணைக்கு யார் யாரை அழைக்க வாய்ப்பிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது இந்த பள்ளியுடைய ஆசிரியர் மீது ஆன அந்த பாலியல் புகார் குறித்து முதலில் சமூக வலைதளத்தின் வாயிலாக தான் இந்த தகவலானது வெளியானது. அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அந்த பள்ளிக்கு விசாரணை செய்வதற்காக சென்றிருந்தார்கள். ஆனால் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்படவில்லை. குறிப்பாக அந்த ஆசிரியர் பற்றிய விவரங்களையோ, அதே நேரத்தில் ஏற்கனவே இது போன்ற இந்த ஆசிரியர் மீது புகார் ஏதாவது வந்ததா, எப்பொழுது இந்த ஆன்லைன் வகுப்பில் இவர் இது போன்ற ஒரு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பினார் என்ற தகவல் எல்லாம் ஏற்கனவே பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில், அது பற்றி எந்த ஒரு விசாரணைக்கும் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் ஒத்துழைக்கவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ராஜகோபாலை பிடித்து விசாரித்தால் முழுமையான விவரங்கள் தெரிந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் உடனடியாக ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டு அவர் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மடிப்பாக்கத்தில் தங்கியிருந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் மடிப்பாக்கத்திற்கு தனிப்படை போலீசார் சென்று ராஜகோபாலை பிடித்து விசாரித்தார்கள். இந்த ராஜகோபாலுடைய விசாரணைக்கு பின்பு ஏற்கனவே ராஜகோபால் மீது இது போன்ற புகார் வந்திருந்தாலோ அல்லது பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தாளாளர் மற்றும் மாணவிகள் யார் யாரெல்லாம் இந்த புகார் அளித்தார்களோ அந்த மாணவிகளும் ரகசியமாக நடத்த போலீசார் விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் விரைவில் அடுத்த கட்ட விசாரணையாக பள்ளி நிர்வாகத்திடமும் அதே போல பாதிப்புக்குள்ளான அந்த மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோரிடம் விசாரணை நடத்துவதற்கான திட்டத்தை காவல்துறை நடத்திருக்காங்க. மாணவிகளை கண்டறிந்து விட்டார்களா? சமூக வலைதளத்துல தான் இந்த உரையாடல்கள் வெளிவந்ததா சொன்னீங்க. ஒன்னு அது குறுஞ்செய்திகளின் பரிமாற்றம் அப்படின்னு பகிர்ந்திருந்தீங்க, அது குறித்தான விசாரணை நடத்துவதற்காக குறுஞ்செய்தியுடைய அனைத்து
அதாவது இந்த பாலியல் குற்றச்சாட்டை அடுத்து ஆசிரியர் ராஜகோபாலை பள்ளி நிர்வாகம் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்திருக்கின்றது. குறிப்பாக ஏராளம் அதாவது மாணவிகளிடம் தவறான முறையில் அவர் நடந்து கொண்டதாக ஏற்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பள்ளி நிர்வாகம் அனுப்பியுள்ள அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விவகாரம் என்பது அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். இது போன்ற ஒரு ஆசிரியர் மாணவிகளிடம் தவறாக நடந்து வருவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த ரூபம் இந்த விவகாரம் தற்பொழுது உத்தரவும் எடுத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது போலீசாரும் ஆசிரியர் ராஜகோபாலை குறித்து விசாரித்து வருகின்றார்கள். அதன் தொடர்ந்து தற்பொழுது பள்ளி நிர்வாகமும் ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்திருக்கின்றது. இதனை தொடர்ந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அறிக்கையை இன்று மாலைக்குள் தமிழக அரசிடம் சமர்ப்பித்துக்கொண்டார். இந்த விவகாரம் தற்பொழுது அடுத்த கட்டமாக தற்போது ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் தற்பொழுது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இணைப்பிலேயே தொடருங்கள் கீதன், நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது எந்தெந்த கோணத்துல விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சமூக வலைதளங்கள்ல குறுஞ்செய்தி உரையாடல்களின் பகிர்மானத்துக்கு பிறகுதான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆசிரியரின் செல்போனை பறிமுதல் செய்து அதை விசாரணைக்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? சைபர் கிரைம் போலீசார் இந்த விசாரணையில் ஈடுபடுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக தற்பொழுது காவல்துறை வந்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக ராஜகோபால் மீது எழுந்த புகார்ல ஏற்கனவே பல மாணவிகளிடம் இது போன்று ஆன்லைன் வகுப்பில் இது போன்ற ஒரு ஆபாசமாக பேசுவதாகவும் குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் அதே போல ஏற்கனவே ஆன்லைன் வகுப்பின் போது வீடியோ கால் மூலம் பல்வேறு ஆபாசமாக மாணவிகளிடம் பேசியிருப்பதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக ராஜகோபாலுடைய செல்போன் ஆனது காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் தற்பொழுது ஒரு முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. அந்த செல்போனில் ஏதாவது வீடியோவோ அல்லது குறுஞ்செய்திகளோ அளிக்கப்பட்டிருந்தால் அதை சைபர் கிரைம் ஆய்வகத்தில் கொடுத்து அந்த அதை மீட்கக்கூடிய அடுத்த கட்ட பணிகளையும் காவல்துறை மேற்கொள்ள இருக்காங்க. முதற்கட்டமாக ராஜகோபால் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே போல பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே போல பள்ளி நிர்வாகத்திலும் ஏற்கனவே ராஜகோபால் மீது இது போன்ற புகாரோ அல்லது துறை ரீதியான நடவடிக்கையோ ஏற்கனவே மாணவிகளால் வழங்கப்பட்டுள்ளதா என்ற அடிப்படையில் விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணையாக குறிப்பாக ராஜகோபால் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவலும் காவல்துறை வாயிலாக நமக்கு தெரிய வந்துள்ளது. பத்துப்ரியா, அந்த மாணவிகளை எவ்வாறு காவல்துறை அணுகவிருக்கிறது? குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் மாணவிகள் இந்த பாலியல் தொல்லையை வெளியே சொல்லும் அளவிற்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களின் பெற்றோர் இதனை எப்படி கையாள முன் வந்திருக்கிறார்கள்? காவல்துறையினரின் இந்த விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைக்க முன் வருகிறார்களா? நிச்சயமாக இந்த தகவலானது முன்னாள் மாணவர் மூலமாக தான் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான மாணவிகளிடம் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் மற்றும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் மூலமாக ஒரு ரகசியமான விசாரணையை வந்து நடத்துவதற்கு காவல்துறை முடிவு செய்திருக்காங்க. இது போன்ற தகவலை தான் பள்ளி நிர்வாகத்திடம் காவல்துறை கேட்டிருந்தாங்க. குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தான் ராஜகோபால் வகுப்படுத்ததாக கூறப்படுகிறது. எந்தெந்த மாணவிகளுக்கு வகுப்படுத்தார், ஏற்கனவே இது போன்ற ஏதாவது மாணவிகள் புகார் அளித்துள்ளார்களா என்ற விவரங்கள் தான் காவல்துறையினர் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டார்கள். ஆனால் அது குறித்து எந்த ஒரு முழுமையான விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களிடம் ஏதாவது தகவல் தெரிந்தால் கல்வித்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து காவல்துறை துறை ரீதியான நடவடிக்கையும் அடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. முதற்கட்டமாக ராஜகோபால் அளிக்கக்கூடிய வாக்கு மூலம் அடுத்த கட்டமாக ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் பாதிப்புக்குள்ளான மாணவிகள் யார் என்பதை கண்டறியக்கூடிய பணிகளை தான் போலீசார் தற்பொழுது ஈடுபட்டிருக்காங்க. கோகுல், பள்ளி நிர்வாகம் முதலில் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தர மறுத்து வந்த நிலையில் தற்போது கல்வி அலுவலரின் விசாரணைக்காக பள்ளி நிர்வாகத்தின் தலைமையை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வருகை தந்திருக்கிறார்களா? முன்னதாக பள்ளி வளாகத்தினுள் முதல்வரோ தாளாளரோ இல்லை என்கிற தகவல் பகிரப்பட்டது. அவர்கள் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்படுகிறார்களா அல்லது விசாரணை பள்ளி வளாகத்தினுள்ளேயே நடைபெறுகிறதா? நிச்சயமாக முதற்கட்ட விசாரணையை வந்து நேரடியாக பள்ளி வளாகத்திற்கே சென்று நடத்துவதற்கு காவல்துறை வந்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி தலைமையிலான போலீசார் சென்றிருந்தாங்க. ஆனால் அங்கு முதல்வரோ அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு அது குறித்த ஒரு பொறுப்பு அதிகாரியோ யாரும் இல்லாத காரணத்தால் தொலைபேசி வாயிலாக அவரிடம் தகவல்கள் கேட்கப்பட்டது. ஆனால் எந்தவித ஒரு தகவலையும் முழுமையாக பதிவு செய்யாத காரணத்தால் காவல்துறை அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள்.
ஆனால் தற்பொழுது கல்வித்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை சென்று இதில் ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்பதை முதற்கட்டமாக கண்டறிந்தான். துறை ரீதியான அவர் பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் இது போன்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவர் ராஜகோபாலன் நடத்தப்படக்கூடிய விசாரணையின் அடிப்படையிலும் அவருடைய செல்போனில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. அதே போல பாதிக்கப்பட்ட மாணவிகளும் இன்னும் சில மணி நேரங்களில் விசாரணை நடத்துவதற்கான திட்டமும் உள்ளது காவல்துறை வாயிலாக. அந்த தகவலின் போது அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அவர்கள் மாணவிகளுடைய பெற்றோர்கள் அளிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் அடுத்த கட்ட விசாரணையை வந்து காவல்துறை நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. நன்றி செய்தியாளர்கள் கோகுல், அபினேஷ், கீதன் மூவருக்கும் விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. பள்ளி நிர்வாகத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் பள்ளி அறங்காவலர் குழுவில் மட்டுமே தான் இருப்பதாகவும் நடிகர் வைஜி மகேந்திரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். நானே வந்து சென்ட் அ ஸ்ட்ராங் லெட்டர் டு தி டீன் டைரக்டர் பிகாஸ் ஸ்கூல் நடத்துறது நான் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியும் சார், கண்டிப்பா தெரியும். அதுக்குள்ள அது வந்து அவங்க ஷீலா ராஜேந்திரா அவங்க தான் டீன் என்ற அம்மா அப்பாயிண்ட் பண்ணது அவங்க. ஓகே, நான் ஐம் ஒன்லி மெம்பர் ஆஃப் த ட்ரஸ்ட் போர்டு, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்துக்கு குறைவான தடுப்பூசியை ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய அரசின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தடுப்பூசி ஒதுக்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசுக்கு அறிவுறுத்தி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. 2021 இறுதிக்குள் 216 கோடி டோஸ் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்றும் தற்போது மாநிலங்களுக்கு தடுப்பூசியை பகிர்ந்தளிக்கும் நிலையில் தமிழகத்திற்கு குறைவான அளவில் தடுப்பூசி டோஸ்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய அரசின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், யார் தொடுத்த வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது? அதாவது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கானது இன்று மீண்டும் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் சார்பில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தமிழக அரசு தரப்பில் சுகாதாரத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்தார். கொரோனா தொற்று பாதித்துள்ள எண்ணிக்கை தற்போது தமிழகத்தில் குறைந்து வருவதாகவும் இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழகத்தில் தான் பலி எண்ணிக்கை தற்போது குறைவாக உள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் இன்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தற்போது ஒடிசா மாநிலத்திலிருந்து 146 டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அவை முழுமையாக தமிழகத்தில் கிடைக்கவில்லை எனவும் மேலும் யாஸ் புயல் தற்போது நெருங்கி வருவதால் ஒடிசாவிலிருந்து ஆக்சிஜன் சப்ளை நிறுத்தப்படலாம் என்றும் தமிழக தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல மத்திய அரசு தரப்பில் எதிர்கால நடவடிக்கை தொடர்பாக ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் தமிழகத்துக்கு குறைவான அளவிலேயே தடுப்பூசி மருந்துகள் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு நடவடிக்கை குறித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. அதே போல நேரடியாக தற்போது தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்ய இயலாத நிலை உள்ளதால் தமிழகத்திற்கு தடுப்பூசி ஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதே போல யாஸ் புயல் காரணமாக ஒடிசாவிலிருந்து ஆக்சிஜன் சப்ளை பாதிக்கும் என்பதால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் தடுப்பூசி தொடர்பாக மக்கள் மத்தியில் நிலவும் மூட நம்பிக்கையில் கலைந்து தடுப்பூசி போடுவது அவசியம் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மே 27 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளி சரக்கு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூடுவார்பட்டியை சேர்ந்த பரணிமுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் இருந்த நிலையில் திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதால் சரக்கு ஆட்டோவில் அவர் பயணித்து மருத்துவமனைக்கு சென்று சேரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆம்புலன்ஸ் நேரடியாக கிடைக்கப்பெறாவிட்டால் கோவிட் சிறப்பு 4 சக்கர வாகனங்களை தற்காலிக ஆம்புலன்ஸ்களாக தயார் செய்திருக்கிறது. அந்த அளவிற்கு தட்டுப்பாடு இருக்கிறதா மதுரையில் ஒரு நோயாளியை சரக்கு வாகனத்தில் அனுப்பக்கூடிய நிலைக்கு? இல்ல, ஆம்புலன்ஸுக்கு மாற்றாக 4 சக்கர வாகனங்கள் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுவது வந்து சென்னையில் மட்டுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற மதுரையோ தென் மாவட்டங்களிலோ அது போன்ற வசதிகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த மதுரை பாலமேடு அருகே உள்ள மூடுவார்பட்டியைச் சேர்ந்த பரணிமுத்து என்ற 31 வயது நபர் கடந்த ஒரு வாரமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்டதற்கு பின்பு 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு உடனடியாக அழைத்திருக்கிறார்கள். அழைத்த போது மறுமுனையில் ஆம்புலன்ஸ் சேவை மையத்தில் பேசியவர்கள் ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமாகும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்கள் அங்குள்ள பாலமேடு மூடுவார்பட்டி கிராமத்தில் இருந்து அருகில் இருந்த ஒரு சரக்கு ஆட்டோ சரக்கு வேனில் அவரை கிடத்தி திறந்த வேனிலேயே 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெயிலில் அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனாவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவமனையில் அவர் இன்று மதியம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, படுக்கை பற்றாக்குறை, நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது. தற்பொழுது 108 ஆம்புலன்ஸுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மக்கள் மத்தியில். மேலும் ராஜாஜி அரசு மருத்துவமனை என்பது மதுரைக்கு மட்டுமல்ல தென் மாவட்டங்களுக்கே ஒரு மருத்துவ மையமாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த மருத்துவமனைக்கும் மதுரைக்கும் தனி கவனம் எடுக்க வேண்டும். அரசு கூடுதல் சலுகைகளை, கூடுதல் திட்டங்களை, கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தற்பொழுதுதான் மாற்றப்பட்டிருக்கிறார். கொரோனா நடவடிக்கைகள் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக மதுரை அரசு மருத்துவமனையினுடைய டீன் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையால் ஒரு கொரோனா நோயாளி 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு திறந்த வேனில் வெயிலில் அழைத்து வரப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனே அரசு தலையிட்டு கூடுதல் ஆம்புலன்ஸ்களை ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த நோயாளியினுடைய உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பத்மபிரியா, வெற்றி, நீங்க குறிப்பிட்டது போல மாவட்டம் வாரியாக IAS அதிகாரிகள் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து அதற்கான நடவடிக்கைகளும் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. புதிய டீன் மாத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ இவர்கள் மதிப்பிட்டு இருக்கிறார்களா? ஆம்புலன்ஸ் தேவை குறித்த கவனம் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஆம்புலன்ஸ் தேவை என்பது ஏற்கனவே மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஒரு தகவலை முன்வைத்திருந்தார். அதாவது சென்னை என்பது சென்னையினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கிறது. அதற்கான மருத்துவ கட்டமைப்பும் அரசு மற்றும் தனியார் கட்டமைப்பும் மிக அதிக அளவில் சென்னையில் இருக்கிறது. ஆனால் மதுரை என்பதும் மதுரையை சுற்றியுள்ள 6 மாவட்டங்கள் 6 தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து சென்னையினுடைய அதே மக்கள் தொகையானதும் இங்கே இருக்கிறது. எனவே இதற்கும் சென்னையை போன்றே சென்னையை விட அதிக கூடுதல் முக்கியத்துவம் என்பது மதுரைக்கு வேண்டும். மதுரையினுடைய மருத்துவ கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த நிலையில் ஆக்சிஜன் தேவை தன்னிறைவு பெற்றிருக்கிறது மதுரை. ஆக்சிஜன் தண்ணீர் தட்டுப்பாடே இல்லை என்ற ஒரு தகவலும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. எனவே ஆம்புலன்ஸுடைய தேவை என்பது அதிகமாகத்தான் இருக்குது. ஏனெனில் மதுரையினுடைய கொரோனா நோயாளிகள் உறுதிப்பட்டியல் என்பது தினமும் 1200-1300 என்ற கணக்கில் பதிவாகி கொண்டிருக்கு. எனவே இங்கு பல இடங்களில் அரசு சார்பில் தனியார் கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். எனவே
மதுரைக்குள்ளிருந்து அவர்களை சிகிச்சை மையங்களுக்கு கொண்டு போவதற்கு ஆம்புலன்ஸ் சேவை தேவைப்படுகிறது. வெளியே சிகிச்சை மையத்திலிருந்து மிக தீவிரமாக சிகிச்சை தேவைப்படுவோருக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு ஆம்புலன்ஸ் தேவை இருக்கிறது. இவ்வளவு தேவை ஆம்புலன்ஸ் சார்ந்து இவ்வளவு தேவைகள் இருக்கிற பட்சத்தில் இந்த பற்றாக்குறை என்பது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது என்பதுதான் உறவினர்கள் நோயாளிகள் என்ற உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். பத்மபிரியா. நன்றி வெற்றி. நீங்க குறிப்பிட்டது போல இந்த ஒரு நோயாளியின் அவல நிலையை பார்த்து தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய நிலையை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு சென்னையில் செய்தது போலவே சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுமா என்கிற எதிர்பார்ப்போடு இந்த நேரலையை நிறைவு செய்யலாம். நன்றி வெற்றி தகவல்களை பதிவு செய்தமைக்கு. முகக்கவசம் உயிர் கவசம். கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் முகக்கவசம் மட்டுமே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.